ரசிகர்கள் ஆர்வத்தோட எதிர்பார்த்திருந்த பொன்னியின் செல்வன் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. காலையிலேயே மேல தாளத்தோட ரசிகர்கள் உற்சாகமான கொண்டாட்டத்தோட படம் தொடங்குச்சு. படத்துல ஆறு பாடல்களையும் திரும்ப திரும்ப கேட்டிருந்ததால அந்த பாடல்களை மணிரத்னம் எப்படி எடுத்திருப்பாருங்கறத பார்க்கவே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. உயிரை படத்துல பூங்காற்றிலே பாட்ட அப்படித்தான் பல தடவை நாம கேட்டுட்டு போயிட்டு தியேட்டர்ல பார்த்தா ஐயோ அப்படின்னு ஆயிருக்கும். கேட்கும் போதே இருந்த சுவாரஸ்யம் படத்துல பார்க்கும் போது இல்ல. படத்துல பாட்டு துண்டு துண்டா இருந்துச்சு. அதனாலேயே பொன்னியின் செல்வன் படத்தோட ஆறு பாட்டும் படத்துல எப்படியெல்லாம் இருக்கும்னு ஒரு பக்கம் மனசு பூரா ஒரே கற்பனை, இன்னொரு பக்கம் பாட்டு எப்படி இருக்குமோங்கிற பதைப்பதைப்பு வேற இருந்துச்சு. அதுக்காகவே படத்தை அடிச்சு புடிச்சு போய் பார்த்த. பாடல்கள் படத்துல எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாமா? புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். பொன்னினதை பார்க்கணுமே, இந்த பாடலை கேட்கும் போது ஏஆர் ரகுமான் சொதப்பிட்டாருன்னு தோணுச்சு. ஆனா தியேட்டர்ல பார்த்தப்ப பெருசா வித்தியாசமா தெரியல, கற்பனை பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. சோழ தேசத்தின் பெருமைய சொன்ன பாடல இப்படி சொதப்பலா பாடிட்டாரேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. தமிழே தெரியாத ஆள் மாதிரி ரகுமான் பாடியிருந்தாருன்னு தோணுச்சு. படத்துல கதையில வரத போலவே ஆடிப்பெருக்க நேரத்துல நாட்டுக்குள்ள நுழையும் போது பாட்டு இடம்பெறுது. ஒவ்வொன்னையும் பார்த்து ஆச்சரியப்படுவது போலவே இருக்கு. கதைய படிச்சவங்க எப்படி கற்பனை பண்ணிருப்பாங்களோ அப்படியே பாட்டு படமா இருக்கு. அலைக்கடல் ஆழம் நிலவு அறியாதோ, பாட்டு நல்ல பாட்டு, ஆனா ஒன்றரை நிமிஷம் தான் வருது. வந்தியத்தேவனை கூட்டிட்டு போகும் போது பாட்டு வருது. காட்சியில பெருசா புதுமைன்னு எதுவும் இல்ல. உயிரை படத்து பூங்காற்றிலே பாட்டு நிலைமைதான் இந்த பாட்டுக்கும். கேக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஆனா படத்துல முழுசா யூஸ் பண்ணலையோன்ற மாதிரி தான் ஒரு போதாம தெரிஞ்சது. ராட்சச மாமனை பாட்டு வந்தியத்தேவன் குந்தவைய முதல் முறை பார்க்கும் போது வருது. பாடலை கேக்கும் போது கபிலனின் வார்த்தைகள் கேட்க சுகமா இருந்துச்சு. படத்துல பாக்கும் போது சுகமா தான் இருக்குது. எடையிலையும் இறுதியிலையும் பாலக்காடு ஸ்ரீராம் மற்றும் மகேஷ் விநாயக்ராம் குரல்களுக்கு படத்துல ஜெயம் ரவி வருவாரோன்னு நினைச்சிருந்த. ஆனா அப்படி இல்ல, ஒரு பூக்கார பையன் கேரக்டர் வருது. மத்தபடி எதிர்பார்த்த மாதிரியே ஒரு போட்டி பாட்டுக்குரிய சுவாரஸ்யத்தோட இருந்துச்சு. டம் 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 டம டமரே என தொடங்கும் தேவராளம் ஆட்டம் கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில நடக்கும் கொண்டாட்டம் மாதிரிதான் படத்துல இடம்பெற்றிருக்குது. வழக்கமான ஒரு ஓபரா பார்த்த திருப்திய பாட்டு தருது. பின்னணியில கூட்டம் நடக்கும் போதே ஒரு கும்பல் உற்சாகமா பாடும் காட்சியா நினைச்சிருந்த. ஆனா அப்படி இல்ல, பாட்டு முடிஞ்ச பிறகுதான் கூட்டமே நடக்குது. வீரத்தின் பெருமை சதைய முறியடிக்கும் வேர்க்கையையும் பாடல் வரிகள்ல இருந்தது போலவே காட்சியிலையும் இருந்துச்சு. ஆதித்த கரிகாலன் போர்ல வெற்றி பெற்ற பிறகு சோழா சோழா பாட்டு வருது. வழக்கம் போல ஹீரோவை துதிச்சு பாடும் உற்சாகமான பாட்டாதான் படத்திலயும் இருந்துச்சு. ஒரு போர்ல ஜெயிச்சு அடுத்த போருக்கு தயாராகும் போது வருது. போர்க்கால பின்னணி வெற்றி முழக்கம் இப்படிதான் வருது. ஒரு வகையில தளபதி படத்துல வந்த சுந்தரி பாட்டின் விரிவாக்க மாதிரி தான் இருந்துச்சு. காதோடு சொல் த்ரிஷா அறிமுகமாகிற பாடல், அது எதிர்பார்த்த அளவு சிறப்பா இல்ல. பார்க்க ஆசையா இருந்த இந்த பாட்டு பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப ஏமாத்தல. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்திலேயே ரெண்டு பாட்டு வந்துருச்சு. சோழா சோழா பாட்டும் இடைவெளிக்கு முன்னாடியே வந்துருச்சு. அலைக்கடல் ஆழம் பாட்டு தான் இடைவெளிக்கு பிறகுதான் வருது. முதல் நாள்ல படம் பார்த்த படம் பார்க்க வந்தவங்கல முக்கால்வாசி பேரு பாட்ட பல தடவை கேட்டு அந்த உற்சாகத்தோடயே வந்திருந்தாங்க. அதனால பாட்டு ஆரம்பிக்கும் போதே கை தட்டி உற்சாகமா வரவேற்றாங்க. பாடல்லையே கேட்காம தியேட்டருக்கு வந்த ரசிகருக்கு பாட்டு படத்துல எப்படி இருந்துச்சோ. ஆனா அப்படியான ரசிகர் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் இருந்தாலே பெரிய விஷயம்தான். பின்னணி இசைய பொறுத்தவரை சில காட்சிகள்ல நாடகத்தனமா இருக்கு, சில காட்சிகள்ல வழக்கம் போல ரகுமான் ஹாலிவுட் படம் மாதிரி விறுவிறுப்ப கூட்டுறதுக்காக மியூசிக் போட்டு கலக்கியிருக்காரு. கவித்துவமான சில காட்சிகள்ல பாடல்கள்ல இடம்பெற்ற இசையையே பின்னணி இசையாவும் பயன்படுத்தியிருக்காரு. மொத்தத்துல படத்தோட பாட்டை கேட்கும் போது இருந்த எதிர்பார்ப்புக்கும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட உணர்வுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பாடல்களும் சரி படமும் சரி பார்க்கும்படியா தான் இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. அதே நேரம் இப்படி சொதப்பிருச்சேன்னு சலிச்சுக்கவும் முடியல. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மீடியமான இதமான உணர்வை படத்துல பாடல்கள் தந்துச்சு.
இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். முழுமையான தகவல்களுக்கு inmathi.com கட்டுரையை படிங்க. லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நன்றி.